கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் சமாதானமும் உங்கள் வீட்டில் தங்கியிருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கிற வேத வசனமாவது 40 நாளை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 7:12 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெரும் மழை பெய்தது என்று நாம் அதிலே வாசிக்கிறோம். மழை பெய்த பிறகு 40 நாள் சென்ற பின் நோவா மறுபடியும் தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டார், தண்ணீர் வற்றி விட்டதா என்று பார்க்க. அது ஒரு 40 நாளை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 8:6 நாம் பார்க்கிறோம். முதல்ல இருந்த உலகத்தை தேவன் ஜலத்தினாலே அழித்தார். ஜனங்கள் மிகுதியான பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவர் முதலாவது ஜலத்தினாலே பூமியை அழித்ததை நாம் பார்க்கிறோம். மிருகமும் ஜனங்களும் அதிலே செத்து மடித்தார்கள். பிறகு ஆண்டவர் இனி நான் ஜலத்தினாலே அழிக்க மாட்டேன் என்று வானவில்லை ஆண்டவர் வைத்தார். இப்பொழுது இருக்கிற உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஆதாரத்தை நாம் பார்ப்போம். 2 பேதுரு 3:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரவேத்தினாலே அழிந்தது என்பதை மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, முதலாவது தேவன் அக்கினி ஜலத்தினாலே ஆண்டவர் அழித்ததை பார்க்கிறோம். இரண்டாவது அக்கினியிலே அழிக்கிறதுக்காக காக்கப்பட்டு இருக்கிறது என்று இங்கே பேதுருளை நாம் வாசிக்கிறதை பார்க்கிறோம். மனந்திரும்புங்கள், கடைசி காலம். நோவா எப்படி பேழையை செய்து கொண்டே எல்லோரிடத்திலும் இப்படி தான் சொல்லியிருப்பார், மழை பெய்ய போகுது, நம்ம அழிஞ்சிருவோம், நீங்கள் எல்லோரும் மனம் திரும்புங்க என்று நோவா பேழையை செய்து கொண்டே இருக்கும்போது ஜனங்கள் இது எதற்கு செய்கிறீர்கள் என்று ஆச்சரியமாக கேட்டிருப்பார்கள். அப்பொழுது நோவா சொல்லியிருப்பார், தேவன் இப்படி கட்ட சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் அழிக்க போகிறாரு, நீங்கள் எல்லோரும் மனம் திரும்புங்கள் என்று. ஆனால் அப்பொழுது யாருமே கேட்கவில்லை. அதில் பேழையில் யார் காக்கப்பட்டார்கள்? நோவாவும் நோவாவும் குடும்பம் மாத்திரமே பேழையிலே காக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இருக்கிற ஜனங்கள் கூட கடைசி காலம் மனந்திரும்புங்கள் என்று ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லோரும் சொல்கிறதை பார்க்கிறோம். மனந்திரும்புங்கள், இது காலம் பொல்லாதவைகளாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டு நிறைவேற்றி கொண்டு இருக்கிறபடியால் இது கடைசி காலம் என்று நான் மீண்டுமாக உங்களுக்கு எச்சரிக்கிறேன். மனந்திரும்புங்கள், அக்கினிக்கு இரையாகாமல் தேவனுடைய பாதத்தை முத்தமிட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இரகசிய வருகை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிற அந்த வருகையிலே நாம் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவரே, இந்த இரகசிய வருகையிலே என்னை எடுத்துக்கொள்ளுகிற பாத்திரவான்களாய் எங்களை மாற்றுங்கள் என்று ஆண்டவரை நோக்கி நாம் கதறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்மளுடைய மரணம் எப்படிப்பட்டது என்று தெரியாது. ஆண்டவர் குறித்து வைத்த நாட்களை நாம் மரணம் அடைவோம், இல்லை உலக அழிவிலே நாம் மரணம் அடைவோம், இல்லை கடைசி காலத்திலே ஆண்டவருடைய வருகையிலே நாம் உலகத்திலே அழிஞ்சு கொண்டு இருக்கும்போது அங்கே மரணம் சந்திக்கிறவர்களாக இருப்போம். அதனால் நாம் ஆண்டவருடைய பாதத்தை முத்தமிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கண்களை மூடுங்களே. எங்கள் அன்பு தேவனே, அப்போ எங்களை உங்களுடைய பாதத்திலே வைக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே அக்கினிக்கு இரையாகாமல் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் ஓடி வருகிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்து, எங்கள் குற்றங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களை தயவாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது.